ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டாப்லோடு வேர்ஃபுல் வாஷிங் மிஷின். இது வந்து கஸ்டமர் வந்து ஸ்பின் ஓடலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். போய் பார்த்தா தான், சைட்டில் பார்த்தா தான் தெரியும். நம்ம வீடியோ வந்து ஒரு 70 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு புரியாத கமெண்ட்னா வீடியோ போடுறேன், வீடியோ போட அதை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வேல்ஃபுல் டாப்லோட் வாஷிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு என்னென்னா ஸ்பின் ஓடலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ சைட்டில் வந்து பார்க்குறோம். இப்போது நம்ம மிஷினை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு ஸ்பின் ஆப்ஷன் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து டார்க் மோட்டர் இழுத்து பிடிச்சிக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா ட்ரம்மில் இருக்கிற தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகும், வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பின் ஓட ஆரம்பிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துன்னு வச்சுக்கங்களேன். இப்போது ஸ்பின் ஓடுது, பார்த்தா ஸ்லோவாக சுற்றுது ட்ரம்மு. நம்ம இந்த ட்ரம்மு ஸ்லோவாக சுற்றிலேயே முதல்ல நம்ம என்ன நினைப்போன்னா, ஒன்று கெப்பாசிட்டர் போயிருக்கும், இல்லை பெல்ட்டு லூஸாக இருக்கும், அப்படி இல்லைனா மோட்டர் போயிருக்கும். இந்த 3 கம்பெனியில் ஏதாவது நம்ம நினைப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட்டர் லாஸ்ட் 2 வரைக்கும் இழுத்து பிடிக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மோட்டர் வேகமாக சுற்றணும். இப்போ சுத்தாமல் இருக்குது, ஸ்லோவாக சுற்றுது, ரொம்ப பொறுமையாக சுற்றுது. இப்போ நான் மிஷினை வந்து தலையில் படுக்க வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரம் செட்டை வெளியில் கழட்டாமல் மிஷினை பார்க்குறோம். கீழே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து மோட்டர் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஓட்டினதுக்கு மோட்டர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அது இழுக்க மாட்டாமல் இழுத்ததுனால ஹீட்டாக இருக்குது. இதுக்கு வந்து கெப்பாசிட்டரும் ஒரு காரணமாக இருக்கும். கெப்பாசிட்டர் போயிருந்தால் கூட உங்களுக்கு ஸ்பீடாக ஓடாது. இப்போது ட்ரம்மு பார்த்தா பேரிங்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டருக்குள்ளே வந்து ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கீர் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் இழுத்து பிடிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது ட்ரெயின் மோட்டர், அந்த டார்க் மோட்டர் வெளில இழுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிலீஃப் ஆகிடும், ஸ்பின் ஓடணும். இப்போ அது ரிலீஃப் ஆகாதனால தான் உங்களுக்கு ஸ்பின் வேகமாக ஓடலை. இதுதான் காரணம். இதுக்கு வந்து நம்ம வேகமாக ஓடாததுக்கு நம்ம மெக்கானிக்கெலாம் நினைக்கிறது வந்து கெப்பாசிட்டி ஓட போயிருக்கும், மோட்டர் போயிருக்கலாம் மாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அப்பா இந்த வேல்ஃபுல் மிஷினே வேணாம், சர்வீஸே எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த பிரேக்கு மேலே வந்து கிளச்செலாம் இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்ட் அந்த பல்லு சக்கரம் இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு ஓடாது, ஸ்பின் ஓடாது. வாஸ் மட்டும் ஓடிட்டுருக்கும், இல்லை சவுண்டு கேட்கும், கரெக்டான சவுண்டு கேட்கும், ஓடாது. இப்போ வந்து அந்த டார்க் மோட்டர் ரிலீஃப் ஆகிற 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை 2 கழட்டிட்டு நம்ம கீழே ஒரு கம்பி மாதிரி கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரேக் வர லிவரை வந்து எடுக்க முடியும், பார்க்க முடியும். இப்போ நான் வெளியில் ட்ரம் செட்டை வந்து வெளியில் ஃபுல்லாக எடுக்கலை, நான் மிஷினோட தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாக எடுத்தால் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் மிஷினோட தான் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்குறேன். பேக் சைடு கீழே கவுத்து போட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரூலாம் சைடில் கொடுத்துருப்பாங்க, கழட்டிட்டு பாருங்கள் ஒரு கம்பி மாதிரி கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து அந்த பிரேக்கே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வேலை செய்யினாலும் உங்களுக்கு வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த பெல்லோலாம் மாற்றுவாங்க, அந்த பெல்லோ இருக்கும் உள்ளே தான் இந்த கம்பிக்குள்ளே, அந்த பெல்லோலாம் மாற்றுவாங்க, அழுக்கு இருக்கா க்ளீன் பண்ணுவாங்க, ட்ரம்மெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இந்த மிஷினில். அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகவே ஆகாது. அதுக்கு என்னென்னா அந்த லிவர் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது நான் ஃபுல்லாக கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரேக் தெரியுது பாருங்கள், சைடில் வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாட்டுனா அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கிச்சது. இப்போ உங்களுக்கு வந்து அது ரிலீஸே ஆகலை, நம்ம ஆட்டிலையும் தட்டுனா மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகிடுச்சு, லைட்டாக மூவ் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு வந்து லைட்டாக ஆயில் விட்டுட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு பார்க்கலாம். போட்டால் அது வந்து கரெக்டாகும். அது மாதிரி க்ரீஸ்லாம் பேக் சைடில் அந்த பளிச்சக்கிறதுக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மெயின் இது தான் கம்ப்ளைண்ட்டு, வேறு எதுவுமே கிடையாதுங்க. அது பிரேக்கு வந்து ரிலீஸ் ஆகாதனால தான் உங்களுக்கு ஸ்பின் ஓடலை. இப்போ நான் லைட்டாக எங்கிட்ட எதுவும் ஆயில் எடுத்துகிட்டு வரல, கஸ்டமர் வீட்டிலே இருக்கிற ஆயில் வாங்கி லைட்டாக ஒரு கப்பில் இது ஊற்றுறேன். ஊற்றிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேக் சைடு இருக்கிற அந்த பெல்ட் போடுற வீல் இருக்கும் பாருங்கள், அந்த வீலு அது எல்லாத்தையும் கழட்டிட்டு லைட்டாக க்ரீஸ் வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, இப்போது ஃப்ரீயாகவே இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து அது சுத்தமாக ரிலீஸ் ஆகாமே இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை தள்ளினோம்னா லிவரை தள்ளையில் அது ஆடுது, ஆடையிலே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது. இப்போ வீலை கழட்டிட்டு அந்த வீலுக்கு பின்னாடி ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்குள்ளே ரெண்டு பல் சக்கரம் பல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாமே. இப்போ வேறு எல்ஜி, சாம்சங், வேறு எந்த ப்ராண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் கொடுக்க மாட்டாங்க. இந்த வேல் ஃபுல்லாக மட்டும்தான் இந்த மெத்தடில் கொடுப்பாங்க. சைடில் நாலு லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை அழகாக நவுத்திட்டு நம்ம இழுத்தா உடஞ்சிடாது, அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கு தான் எல்லாத்துக்குமே, உங்களுக்கு லிவர் தள்ளுறது எல்லாத்துக்குமே அந்த ஸ்ப்ரிங்கு தான். லைட்டாக அதை கொஞ்சம் க்ரீஸ் வச்சுட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டிடலாம். க்ரீஸ் இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு டைட்டாக பிடிக்கும், அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காம உங்களுக்கு அது பிடிச்சிக்கும், ஒரு சில நேரத்தில் அதை பிடிச்சிக்கும், ரிலீஸ் ஆகாது. மிக்கமாக அந்த ஸ்ப்ரிங்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலீஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த ஸ்ப்ரிங்கே கழட்டிட்டு தலையெல்லாம் போடுவாங்க, தலையெல்லாம் போட்ட வேலை செய்யாது. நம்ம இதை எப்படி கழட்டினாலும் அதே மெத்தடில் தான் போடணும். நம்ம நீங்கள் வேறு எப்படி போட்டீங்களோ அது மேட்ச் ஆகாது, கரெக்டாக வந்து திரும்ப திரும்ப அந்த வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். இங்கே க்ரீஸ்லாம் வந்து ட்ரையாக இருக்குது, சரி நான் க்ரீஸ் கொஞ்சம் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லிவரல் ஜாயின் பண்ணுறதுல, அதில் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு வகை எப்படி போட்டீங்கனாலும் அது வந்து வேலை செய்யாது, இழுக்காது, இழுத்தினாலும் உங்களுக்கு பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணாது. அது கரெக்டாக அந்த வாட்டம்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கழட்டுறோமோ அதை பார்த்தாலே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் பெருசாக ஒன்று அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை, இது ஈஸியான மெத்தட் தான் அது. ஆனால் ஒரு சிலர் வேல்ஃபுல்னாலே ஐயோ நம்மளே தான் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக போட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த நாலு லாக் இருக்கும், லாக் கரெக்டாக வந்து நம்ம மாட்டணும், இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது. அப்புறம் சவுண்டு கேட்கும், பறக்க பறக்கணும் ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும், இதில் அந்த பிரச்சனைலாம் வரும். நான் லாக் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரீயாக அந்த பல் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஃப்ரீயாக மேலே வரும், மேலே வரைக்கும் வரணும், நல்லா ஸ்ப்ரிங் வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள் கீழே மேலே நல்லா ஃப்ரீயாக போகுது. இதுக்கு கண்டிப்பாக வாஷர் ஒன்று வைக்கணும், வாஷர் வைக்காமல் டைட் பண்ணக்கூடாது, வாஷர் வச்சு தான் டைட் பண்ணணும். வாஷர் வச்சுட்டு 13 ஸ்பேனர் தான் போட்டிருப்பான், போல்டு தான் போட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த டூல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் வேலையை செய்ய முடியும், நம்ம டூல்ஸ் எல்லாமே வேலை செய்ய முடியாது. நம்ம இதை வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்க பாருங்க, கரெக்டாக நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கரெக்டாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த 3 ஸ்க்ரூ வரும், அதையும் போட்டால் தான் நம்ம அதை தண்ணி வந்து வெளியில் கரெக்டாக போயிட்டு தண்ணி கரெக்டாக நிற்கும் வாஷ் பண்ணுற டைமில். இல்லாட்டியும் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், அதில் ஸ்க்ரூ கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தாலும் கூட அது இழுத்து பிடிக்கும், அப்போ தண்ணி வந்து வெளில போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம ட்ரம் செட்டையே வெளியில் எடுத்துருந்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். நான் அப்படியே செஞ்சிட்டேன், நைட் டைம்ங்கிறதுனால லேட் ஆகிரும் அப்படின்ட்டு நான் அப்படியே படுக்க போட்டு செஞ்சிட்டேன். இப்போ பெல்ட்டை மட்டும் அதே மாதிரி நம்ம போட்டு, இப்போ பெல்ட்டெலாம் வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்ததுனாலும் உங்களுக்கு வேகமாக ஓடாது, அதே மாதிரி லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெல்ட்டு சுத்தாது, மோட்ரு மட்டும்தான் ஓடும். இதில் வந்து மோட்ரு மட்டும் இல்லை, மோட்டரே வந்து அம்மிங்களில் நின்றுக்குது இழுக்க முடியாமல், அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டு ஸ்பின் வைக்கிறேன், எப்படி ஓடுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மோட்டர் வந்து இழுத்து பிடிச்சிரும், ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் மோட்டரில். இப்போ பார்த்தா கொஞ்சம் வேகமாக சுற்றுது, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுது, இது ஒரு சின்ன விஷயந்தான், இதுக்காக போட்டு நிறைய பேர் டென்ஷன் ஆகுவாங்க, வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.